Good evening, students. Today we are going to discuss exercise 3.14, page number 123 in old book. Very, very important. It is not finished so far. Last class we finished 3.12, important 5-mark problem. In this exercise, we are going to discuss roots. Already we have nature of the roots. The relation between roots and the coefficient of the quadratic equation. The relation between roots and the coefficient of a quadratic equation. You know, sum of the roots. x is equal to ax squared. Plus bx plus c is equal to 0. It is a quadratic equation. By formula method, x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. It is a root. Appa we have two roots. We have two roots. One is minus b plus root of b squared minus 4ac by 2a. X is equal to minus b minus root of b squared minus 4ac by 2a. If I sum of the roots. Sum of the roots. This is a quadratic equation. Ax squared plus bx plus c. It is a quadratic equation. There are two roots. One plus and minus. Sum of the roots. 1.5. Sir. Okay. I received a message from students. We already finished 3.14. Now I am going to start 1.5. அது இல்ல அப்படினு வருது பசங்க கிட்ட இருந்து மெசேஜ் இருக்கு பாப்போம் இப்போ கம்போசிஷன் ஆஃப் ஃபங்ஷன் பார்க்க போறோம் கம்போசிஷன் ஆஃப் ஃபங்ஷன் இப்போ எக்சர்சைஸ் 1.5 First one, using the functions f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g is equal to g dot f. Usually, the composition of function is not commutative. F dot g is not equal to g dot f. But some cases it is equal. Here, we are going to the first problem. F of x is equal to x minus 6, g of x is equal to x squared. F of x is equal to x minus 6, g of x is equal to x squared. Check whether f dot g is equal to g dot f. Equal on check for no. If I going f of x, na, if it is x, whatever it may be. இங்க g of x னா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அத ஸ்கொயர் பண்ணிக்கணும் இங்க என்ன வேல்யூ g னுடைய ஆபரேஷன் என்னன்னா g க்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அத ஸ்கொயர் பண்ணிக்கணும் f னுடைய ஆபரேஷனுக்கு என்ன மீனிங்னா f க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அத வந்து நாம அதல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இப்போ f dot g கண்டுபிடிக்கணும் f dot g of x இது மீனிங் என்னன்னா f of g of x னா அர்த்தம் f of g of x. இப்படிதான் வரும் முதல்ல g of x கண்டுபிடிக்கணும் then we find the f of g of x. இப்ப g of x is what? X squared. F of x squared. இப்ப நாம பாத்துக்கிறோம் என்ன பாத்துக்கிறோம் f of x னா whatever it may be you have to subtract 6 from x. You have to subtract 6 from x. அதனால இங்க என்ன இருக்கோ அத 6 சப்ட்ராக்ட் பண்ணனும் f இருக்கு இங்க என்ன இருக்கோ x ஸ்கொயர் இருக்கா அதல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இட் மீன்ஸ் x ஸ்கொயர் - 6 கால் இட் அஸ் 1
எல்லாம் கவனிச்சிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எஃப்னா என்னன்னு நீங்க பாக்கும். எஃப்னா இந்த இடத்துல வாட் எவர் இட் மே பி யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் 6 ஃப்ரம் த 6 ஃப்ரம் ஹியர். இதுல இந்த வேல்யூஸ் என்ன இருக்கோ அதுல வந்து 6 சப்ட்ராக்ட் பண்றோம். ஜினா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை நாம ஸ்கொயர் பண்றோம். அப்படிதான் நாம ஞாபகம் வச்சுக்கணும். முடிச்சிட்டோமா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இட் மீன்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் பை டெஸ் 6 சொல்லிட்டோமா? இப்ப ஜி வந்துருச்சு, ஜி ஆபரேஷன் நம்ம சொல்லணும். ஜிக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை நாம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஜி ஆஃப் என்ன வருதுங்க, எக்ஸ் மைனஸ் 6 இருக்கு. தட்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இது வந்து 2. இப்ப ஸ்கொயர் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab 12x பிளஸ் பி ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36, இது வந்து 2. இப்ப ஹியர் வி ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 எஃப் டாட் ஜி. G dot x வந்து x squared minus 12x plus 36 from 1 and 2 f dot g is not equal to g of f. This means இந்த operation வந்து circle மட்டும் போடலாம் அல்லது ஒரு dot வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டலாம் என்ன அர்த்தம்னா composition of function, composition of function. அப்ப f of x வந்து x minus 6 இருக்கு, g of x வந்து x squared இருக்கு. f dot g of x க்கு மீனிங் வந்து f of g of x. g of x வேல்யூ வந்து x squared. இங்க f of எது இருக்கோ அதுல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம். இங்க x squared இருக்கு அதுல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்ப g dot f க்கு g of f of x, f of x என்னன்னு பாருங்க, x minus 6. அப்ப g இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். therefore x minus 6 இருக்கு, we have to square it. அப்ப x minus 6 the whole squared. Now we apply a minus b the whole squared. A squared minus 2ab plus b squared from 1 and 2 f dot g is not equal to g dot f. பாத்துங்க, இதெல்லாம் வந்து யூஷுவலி இட் மே பி ஆஸ்க்டு என்ன, டூ மார்க்ல கேட்கலாம். இப்ப செகண்ட் ப்ராப்ளம் பாருங்களேன், ஒரு ஒரு இதுக்கு பாத்துங்க. செகண்ட் ப்ராப்ளம் இதுல ஒண்ணு இல்ல. செகண்ட் ப்ராப்ளம் f of x வந்து 2 by x வருது, g of x வந்து 2x squared minus 1. g of x வந்து 2x squared minus 1. இப்ப கவனிங்களா, இங்க இப்ப நம்ம பாக்குறோம். இங்க f of x னா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை 2 ஆல, இத 2 வந்து அந்த வேல்யூவால டிவைட் பண்ணணும். இங்க இருக்கு வாட் எவர் இட் மேபி. இப்ப f of ball னு இருக்குன்னா 2 by ball, அவ்வளவுதான். f னுடைய ஆபரேஷன் அதான். இங்க என்ன வருதோ அதை வந்து என்னன்னா 2 by னு போட்டுக்கணும். அங்க என்ன வேல்யூ வருதோ அதை 2 கீழே போட்டுக்கணும். g of x என்ன வருதுன்னா இங்க இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி அதை எதால மல்டிப்ளை பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் 1 ஃப்ரம் தட். இத மாதிரி ஞாபகம் வச்சுங்க, இதான் வந்து ஆபரேஷன் f ஆபரேஷன் அண்ட் g ஆபரேஷன். f ஆபரேஷன் என்னன்னா f of x னா 2 x ஆல டிவைட் பண்றோம். g ஆபரேஷன் என்னன்னா ஸ்கொயர் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப f of g of x means f of g of x. Therefore f of g of x வந்து நமக்கு என்னன்னா 2x squared minus 1. சொல்லியாச்சுங்களா? இப்ப இங்க f x னு இருந்துச்சுன்னா இங்க என்ன எதா இருந்தாலும் வாட் எவர் இட் மேபி அந்தால 2-வை டிவைட் பண்ணணும். தட்ஃபோர் என்ன எழுதுறோம்னா 2 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இது வந்து ஒண்ணுங்க. இப்ப g of g dot f of x ன்னு போறோம்னு வச்சுங்க, g of f of x ன்னு எடுத்துக்கிறோம். f of x வந்து நமக்கு தெரியும் 2 by x ங்க f of x. g என்னன்னா இங்க இருக்கிறத எதால ஸ்கொயர் பண்ணணும், அத 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும், 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும், 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 2 into இத ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். x னா x ஸ்கொயர், 2 by x னா 2 by x whole square. முன்னாடி 2 இருக்கு,
minus 1. அப்ப என்ன பண்றோம் 2 into 4 by x square minus 1. 2 into 4 by x square minus 1. That is 8 by x square minus 1. This is 2. From 1 and 2, f of g is not equal to g of x. Usually they are not commutative, but some cases is not equal to g of f. In some cases it may be true, but not always. நல்ல ஞாபகம் வச்சீங்க. இது நிறைய நம்ம சொல்ல முடியும். Come to the third problem பாருங்க. X plus 6 by 3 g of x வந்து third problem f of x is equal to x plus 6 by 3 g of x is equal to 3 minus x. We have to show that, check whether f dot g is equal to g dot f. இப்ப பாத்துங்க, அதே மாதிரியே ஞாபகம் வச்சுங்க. இப்ப என்னன்னா இங்க இருக்கா x இருக்கா, அது கூட 6 ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்றோம். இங்க என்ன இருக்கோ அதை ஞாபகம் வச்சுங்க. f என்ன இருக்கோ அது கூட 6 ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோம். இங்க என்ன இருக்கோ அதை வந்து 3 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நமக்கு கம்போசிஷன் ஃபங்க்ஷனை ஈஸியா போட முடியும். இப்ப f ஆஃப் g ஆஃப் x, g ஆஃப் x என்னன்னா of x பாருங்களா 3 minus x சொல்லிட்டோமா. இப்ப f of x x அது கூட எதை ஆட் பண்ணுவோம், 6 ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன இருக்கு f, அப்ப 3 minus x, இது கூட என்ன ஆட் பண்றோம், 6 ஆட் பண்ணி எதால டிவைட் பண்றோம்னா 3 ஆல டிவைட் பண்றோம். அப்ப என்ன ஆகும், 3 plus 6 9 minus x by 3 வந்துரும். இதை வந்து 1 வச்சு. If you come to the next one, g of f of x. இப்ப f of x என்னன்னு f of x வந்து x plus 6 by 3. G of x இங்க x ன்னு இருந்தா அந்த x 3 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். இப்ப என்ன பண்ணோம், இது x ங்க, அப்ப 3 ல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்றோம். x plus 6 by 3 பாருங்க, x இருந்தா 3 ல இருந்து x சப்ட்ராக்ட் பண்றோம். இங்க என்ன இருக்கோ அதை சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப இங்க இது இருக்கு, x plus 6 by 3 இருக்கு. அப்ப 3 ல இருந்து x plus 6 by 3 ஐ சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, 3 ஐ எல்சிஎம் எடுத்துக்கிறீங்க. 3 3 சார் 9 வந்துரும். உள்ள எடுத்து போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் வரும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 6 வரும். இப்ப 9 ல இருந்து 6 போச்சுன்னா 3 வரும். 3 மைனஸ் எக்ஸ் பை 3, இது வந்து 2ங்க. இங்க வந்து என்ன வருது பாருங்க, 9 minus x by 3 வருது, இங்க 3 minus x by 3 வருது. From 1 and 2, from 1 and 2, f of g is not equal to g of f. நல்லா பாத்துங்க, it is not equal to g of x. அப்ப composition of function is not commutative சொல்லிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 9 பை 3 எப்படி எழுதுவீங்க, இது வந்து மைனஸ் வெளியில எடுத்தா எக்ஸ் மைனஸ் 9 பை 3 எழுதிக்கலாம், பட் எழுத முடியாது. அத எஃப்க்கு என்ன ஆபரேஷன் அதை பாத்துங்க. யூஸ்வலி இல்ல பாருங்க, நாட் ஈக்குவல் தான் வருது பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, 3 பிளஸ் எக்ஸ் இருக்கா, g of x என்ன இருக்கு, x minus 4 இருக்கு, x minus 4 இருக்கு. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் f of g of x ன்னும் போது. இப்ப x கூட அந்த x பண்ணிக்கிறோம், இந்த x ல இருந்து 4 ஐ சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இங்க என்ன பட் x ன்னு வச்சுக்காதீங்க, g க்கு பக்கத்துல எது இருக்கோ அதுல இருந்து 4 ஐ சப்ட்ராக்ட் பண்றோம்.
F க்கு பக்கத்துல எது இருக்கோ அதை வந்து 3 கூட ஆட் பண்ணிக்கிறோம் அப்படி வச்சிங்களா இப்ப g of x வருது f of g of x பாருங்க x minus 4 இருக்குங்களா இப்ப f இருக்கும்போது x இருக்கும்போது அது 3 கூட அந்த x ஆட் பண்றோம் 3 ஐ போட்டுறேன் 3 கூட அந்த x ஆட் பண்றோம் x minus 4 வருதுங்களா 3 minus 4 வந்து 1 வந்துருதா x minus 1 வரும் 1 வச்சிரோம் இப்ப g of f of x என்னன்னு பாருங்க 3 plus x இப்ப g இருக்கு இல்லையா இங்க x னு இருந்தா அதல இருந்து x னு இருந்தா அதல இருந்து 4 ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்ப இங்க x க்கு பதில் 3 plus x இருக்கு அதல இருந்து 4 ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் 3 plus x minus 4 அப்ப 3 ல இருந்து 4 போச்சுனா 1 x minus 1 இது வந்து 2 இப்ப இந்த கேஸ்ல 4th 1 ல f of g is not equal to g of f பாத்துக்கலாம் பாருங்க from 1 and 2 f of f dot g is equal to g dot f அதனால தான் நம்ம சொல்வோம் composition of function is not commutative always in some cases it is commutative some cases it is commutative but for this problem simply we take this problem f of x equal to 3 plus x g of x is equal to x minus 4 அப்ப இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா these are all equal அதனால ஒன் வேர்ல கேட்கும்போது எல்லாரும் கூட இருக்கும் பாருங்க commutative of composition of function is not is always னு சொல்ல கூடாது some cases it may be true இப்ப g of x எடுத்துக்கறோமா x minus 4 போடுறோமா f ன்னும்போது x இருந்தா 3 கூட x ஆட் பண்றோமா 3 கூட x ஆட் பண்ணிட்டோமா 3 minus 4 1 வந்துச்சா இங்க g of x f of x எடுத்துக்கறோமா 3 plus x இங்க g of x இருந்தா x minus 4 வருதா we consider it is x x minus 4 3 minus 4 1 2 from 1 and 2 போட்டுக்கறோம் அவ்வளவுதான் இப்ப 5th ப்ராப்ளத்துக்கு வரோம்பா 5th ப்ராப்ளத்துக்கு வரோம் அதுல என்ன இருக்கு பாருங்க f of x is equal to 4x square minus 1 g of x is equal to 1 plus x 4x square minus 1 g of x is equal to 1 plus x அப்ப f dot g of x எடுத்து வரோம் பாருங்க இப்ப இதுக்கு மீனிங் என்ன எடுத்துக்கறீங்க இங்க இருக்குறத ஸ்கொயர் பண்ணி 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் என்ன இப்ப f of s இருந்தா 4s squared minus 1 என்ன இருக்கோ அத ஸ்கொயர் பண்றோம் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்றோம் g னு இருக்குனா அங்க இருக்கிற x 1 கூட ஆட் பண்ணிக்கிறோம் 1 plus x இப்ப f of g of x வந்து f of g of x இப்ப g of x என்ன இருக்குன்னு பாருங்க g of x வந்து 1 plus x ஏய்டமா இங்க என்ன சொல்றோம் x னு இருந்தா அத ஸ்கொயர் பண்ணுங்க 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க minus 1 பண்ணுங்க x க்கு பதில் இருக்கா அப்ப 4 into 1 plus x the whole square minus 1 பண்ணீங்க இதா சொல்ல x னு இருந்தா x squared 4x squared minus 1 இங்க x க்கு பதில் 1 plus x இருக்குறதனால 1 plus x whole square 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்றோம் இது அப்படியே கூட வச்சுக்கலாம் 1 னு வச்சுங்க பாப்போம் அங்க ஏதாவது வருதுன்னா நாம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் Here we have f of x g of 4x squared minus 1 இங்க என்ன பண்ணு x னு இருக்கா 1 ஆட் பண்றோம்ல இதல பாருங்க 1 ஆட் பண்ணி 1 plus 4x squared minus 1 இதா x we call it as x g of x 1 plus x g of x 1 plus x x க்கு பதில் 4x squared minus 1 இருக்கு இப்ப plus 1 minus 1 cancel ஆயிடும் 4x squared வருது இந்த கேஸ்ல not equal four into one plus x the whole square minus one is not equal to 4x square therefore in this case composition of function is not commutative in the case இப்ப
five problems நாம finish பண்ணிட்டோம். You know what is composition of functionன்றத நீங்க தெளிவா அழகா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. எப்படினா முதல்ல வந்து f ஆபரேட் பண்றோம்னா அதுல என்ன கொடுத்திருக்கு? x இருக்கு. இங்க பாக்குறீங்க x இருக்கு. அத நாம என்ன செய்றோம்? ஸ்கொயர் பண்றோம். 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். -1 பண்றோம். g இருக்குன்னா அங்க x இருக்கு. ஒவ்வொண்ணுக்கு ஆபரேஷன் மாறும். அங்க என்னன்னா x இருக்கா? ஒன்னு கூட அந்த x ஆட் பண்றோம். இப்படி ஞாபகம் வச்சிங்க. Easy to do it. இப்ப பாருங்க find the value of k such that second problem பாருங்க f of g it is commutative னு கொடுத்துட்டாங்க find the value of k வை கண்டுபிடிக்கணும் first problem பாருங்க f of 3x plus 2 g of x is equal to 6x minus k. 6x minus k. If we condition na 3x plus 2, 6x minus k. F dot g, g dot f, both are equal. Sultan. If we first, f dot g of x. It means na na f of g of x. Na. இங்க g of x என்னன்னு எழுதிருங்க g of x வந்து 6x minus k அப்புறம் f க்கு போறோம் இங்க பாக்குறோம் x னு இருந்தா இங்க என்ன இருக்கோ அத 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 வை ஆட் பண்றோம் அப்ப இத எதால மல்டிப்ளை பண்றோம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி எதை ஆட் பண்ணுவோம் 2 வை ஆட் பண்ணுவோம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 வை ஆட் பண்ணுவோம் அப்ப என்ன வரும்னா 18x minus 3k plus 2 இது வந்து ஒண்ணுப்பா அடுத்து g dot f of x அப்ப g of f of x னு போடுவோம் what is f of x 3x plus 2 இது என்ன g of x என்ன இங்க இருக்குறத எதால மல்டிப்ளை பண்ணோம் 6 ஆல மல்டி இங்க இருக்குறத அப்ப இங்க இருக்குறத 6 ஆல மல்டிப்ளை பண்றோம் 6 into 3x plus 2 k-வை சப்ட்ராக்ட் பண்றோம் g of x னா மல்டிப்ளை பை 6 சப்ட்ராக்ட் k g of x னா மல்டிப்ளை பை 6 சப்ட்ராக்ட் k அப்ப என்ன வருதுனா 18x plus 12 minus k வந்துரும் இது வந்து 2 given என்ன கொடுத்திருக்காங்க given given that f dot g is equal to g of f. இங்க என்னன்னு பாத்துங்க 18x minus 3k plus 2 is equal to 18x plus 12 minus k. இப்ப இதெல்லாம் ஒரு k ஒரு பக்கத்துல மத்தலாம் அப்ப 18x when 18x come this side 19 minus 18x இங்க plus 2 when plus 12 come this side minus 12 is equal to minus k minus 3k come this side it becomes plus 3k பாத்தீங்க 18x 18x cancel ஆயிச்சா அப்ப 2 ல இருந்து minus 12 போனா minus 10 வந்துச்சா 3k ல இருந்து k போனா 2k வருது பாருங்க 2k therefore 2k is equal to minus 10 k is equal to minus 10 by 2 k is equal to minus 5 it is the answer for this problem ஒரு நிமிஷம் கவனிங்க இது கொடுத்ததனால f dot g is equal to g dot f find the value of k கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க first நாம எடுத்துக்கறோம் இங்க x னு இருந்தா 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் 2 ஆட் பண்றோம் x னு இருந்தா 6 ஆல மல்டிப்ளை பண்றோம் k வை சப்ட்ராக்ட் பண்றோம் இப்ப f dot g of x வந்து f of g of x g of x is nothing but 6x minus k f of x னா இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 வை ஆட் பண்றோம் அப்ப 18x minus 3k plus 2 போடுறோம் கால் இட் as 1 அப்ப g of f of x என்னன்னு பாருங்க 3x plus 2
மைனஸ் த்ரீ கே இந்த பக்கம் வந்தா பிளஸ் த்ரீ கே ஆயிடும், பிளஸ் டுவெல் இந்த பக்கம் வந்தா மைனஸ் டுவெல் ஆயிடும், டூ மைனஸ் டுவெல் வந்து மைனஸ் டென் ஈக்குவல் டு டூ கே, தேர்ஃபோர் கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். ரொம்ப அற்புதமான ப்ராப்ளம் பாத்துங்க. இது இட் மே பி ஆஸ்க்டு இன் ஃபைவ் மார்க். இதுலயே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, செகண்ட் ப்ராப்ளம், செகண்ட்ல செகண்ட் ப்ராப்ளம் இருக்கா பாருங்க. F of x is equal to 2x minus g of x is equal to 4x. F dot g is equal to g dot f. Find the value of k. Padina. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, எக்ஸ் என்ன டூ ஆல மல்டிப்ளை பண்ணி கே சப்ட்ராக்ட் பண்றோம், எக்ஸ் என்ன போர் ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ், இங்க வாட் எவர் இட் மே பி மல்டிப்ளை பை போர் ஆடிங் ஃபைவ், எஃப் என்ன வாட் எவர் இட் மே பி மல்டிப்ளை பை டூ சப்ட்ராக்டிங் கே. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சீக்வல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து போர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ், g of x வந்து 4x plus 5. அப்ப f ன்னு இருக்குன்னா அதை எதால மல்டிப்ளை பண்றோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணி k சப்ட்ராக்ட் பண்றோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணி k வை சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப 8x plus 10 minus k இது வந்து 1 னு வெச்சுக்கோ, 8x plus 10 minus k call it as 1. அப்ப g dot f, f of x என்னன்னு பாருங்க, 2x minus k. g of x என்னன்னு பாருங்க, இதை எதால மல்டிப்ளை பண்ணோம், 4 ஆல. அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 4 into 2x minus k, அது கூட எதை ஆட் பண்ணும் பாருங்க, 5. அப்ப 8x minus 4k plus 5. Given that f dot g is equal to g dot f, therefore f dot g என்ன எடுத்துக்கிறோம், fog என்ன எடுத்துக்கிறோம், 8x plus 10 minus k equal to 8x minus 4k plus 5. 8x 8x cancel பண்ணிக்கலாம். எப்படி சார், நம்ம 8x come this side it becomes minus 8x, therefore 8x வந்து cancelled. When minus 4k come this side it becomes plus 4k. இங்க ஒரு minus k இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, பிளஸ் 10 இந்த பக்கம் போனா மைனஸ் 10 பிளஸ் 5 ஆயிடும். 4K ல இருந்து K போறா 3K மைனஸ் 5 வருது, K is equal to minus 5 by 3 வருது. ஆன்சர் இஸ் K is equal to minus 5 by 3. பாத்துங்க, இப்ப வந்து இது முதல்ல 2X f of x வந்து 2x minus k, g of x வந்து 4x plus 5, புண்ணுன்ட்டு g of x போட்டுட்டோம், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி k வை சப்ட்ராக்ட் பண்ணி வந்துட்டோம். f of x எழுதிட்டீங்க 2x minus k, g இருக்கிறதுனால 4 ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் கே 5 போட்டோம், போத் ஆர் ஈக்குவல். அப்ப 8x கேன்சல் பண்ணிடுறோம், வி கெட் k is equal to minus 5 by 3. தேர்ட் ப்ராப்ளம் பாருங்களேன், கம் டு த தேர்ட் ப்ராப்ளம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை 2,
so that g is equal to g of f is equal to x. F of x வந்து 2x minus 1 and g of x is equal to x plus 1 by 2. Show that f dot g is equal to g dot f is equal to x. சொல்லணும் x னு சொல்லணும். இப்போ நம்ம பாருங்க இங்க f of x னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்றோம். x னா அது கூட 1 ஆட் பண்ணி 2 டிவைட் பண்றோம். இப்போ f of g of x அப்ப f of g of x f of g of x is nothing but x plus 1 by 2. இங்க என்ன இங்க x னு இருந்தா 2 ஆல மல்டிப்ளை பண்ணி minus 1 பண்றோம். இது this should be taken as x. அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. எதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க? minus 1-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 2 2 னா ஐடம் கேன்சல் ஆயிடும். அப்ப x plus 1 minus 1 1 1 கேன்சல் ஆயிடும். we get x. முடிச்சோம். நெக்ஸ்ட் g of f of x. But g of f of x என்ன பாருங்க 2x minus 1. G of 2x minus 1. அப்ப g of பண்ணும் போது இது கூட என்ன ஆட் பண்றோம்? 1 ஆட் பண்ணுவோம், 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப 2x minus 1 adding 1 divided by 2. இது ரெண்டையும் அடிச்சாச்சு. We get 2x by 2. 2 2 அடிச்சாச்சு. We get x. Therefore, g is equal to f is equal to x. F of x na 2 ala multiply panni 1 subtract pandrom. X na 1 add panni 2 ala. That procedure is followed. Here, ippo oru oru idea ave kadachirukom. X n kaata sollirukanga kaatu. Avladhu. Fourth problem parangla. Fourth la one. If f of x is equal to f of x is equal to 4 la one. F of x is equal to if x squared minus 1 and g of x is equal to x minus 2. Find a if g dot f of a is equal to 1. G dot f of a is equal to 1. Find a கண்டுபிடிக்கணும். அப்ப இது என்ன எடுத்துக்கிறோம்? G dot f of a is equal to 1. இது என்னன்னா g of f of a அப்படின்னு எடுத்துக்கிறோம். F of a என்ன பாருங்க, a square minus 1. A square minus 1 is equal to 1. G of x னா x minus 2. அப்ப a square minus 1 minus 2 is equal to 1. இப்ப a ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 3. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. a இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4. a இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்ப வி ஹாவ் டூ வேல்யூஸ் ஃபார் a. இங்க ஒன்றும் சொல்ல, a வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லாதனால வி கன்சிடர் போத் வேல்யூஸ். இப்ப பாத்தீங்கன்னா f of x x ஸ்கொயர் மைனஸ் 1 வருதா? G of x னா அதுல 2 சப்ட்ராக்ட் பண்றோமா? A கண்டுபிடிக்கிறோம். எப்பனா g dot f of a is equal to 1. G dot f of a is equal to 1 னா g of f of a, a னு இருந்து x னு இருந்தா x square minus 1, a னு இருந்தா a square minus 1. அப்ப g of x is equal to x minus 2. Therefore a square minus 1 minus 2 is equal to 1. A square minus 3 is equal to 1. A square is equal to 4.
s equal to plus r minus root 4, therefore plus r minus 2. s equal to plus r minus 2. Fourth la one. Appa second problem paakkaram pora. Find k. Find k. If okay, students, we'll see in the next class. In the problem, we'll discuss elaborately in the next class. Thank you very much.